ஹலோ கைஸ், நான் உங்கள் கேஜே தமிழா. டோரிமான் அப்படின்னாலே 90 கிட்ஸ், 2K கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2க்கு ரொம்ப வரவேற்பு இருந்ததுனால பார்ட் 3 போன வாட்டி போட்டோம், அதுக்கு பயங்கரமான வரவேற்பு. 30,000 வந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன்னா 30,000 தாண்டி 40 ஆகி போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதனால் பார்ட் 4 உங்களுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் 5 வேணும்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோரிமான் டைம் மிஷின் மாடல் கிட் செம்மையான ஒரு கேஜெட் தான் உங்களுக்கு ஒன்று இருக்கேன். சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும் இது. டோரிமான் எத்தனை பேர் பார்ப்பீங்க? நான் பார்ப்பேன், ஹங்காமில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து ஜெட்எக்ஸ் இந்த மாதிரி சில சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ சேனல் மென்ஷன் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஸோ இதுதான் முக்கியம். இந்த மாதிரி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைம் மிஷின்லாம் கிடச்சா நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் அதில் யோசித்த ஒரு ஆள் தான். டோரிமானில் எத்தனை பேர் டைம் மிஷினில் போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க? அந்த ஒரு ரேக்கை பிடிச்சி இழுத்தா உள்ள டைம் மிஷின் இருக்கும். டோரிமானும் நோபிட்டாவும் ஏறி உட்காந்து போவாங்க, ஜாலியாக போவாங்க. ஸோ நம்ம முழுப்படா போவோம் அப்படின்னு நினச்சிருக்கோம், ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அது ஒரு டாயாக உருவாக்கணும் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கேஜெட் தான் இது. செம்மையான ஒரு டாயாக உருவாக்கியிருக்காங்க. அழகாக குட்டியை எல்லாமே நம்மளுக்கே கொடுத்துருப்பாங்க, நம்ம உட்காந்து அழகாக செட் பண்ணணும். ஒரு 10-15 வயசு மேலே இருக்க பசங்க வந்து ஜாலியாக இது யூஸ் பண்ணி விளையாடலாம். ஏன்னா குட்டி குட்டி மைன்யூட்டான பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ சின்ன பசங்கிட்ட கொடுத்தா முழுங்கிடுவாங்க, இல்லாமல் பெரியவங்க வாங்கி அழகாக வந்து இதெல்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டாயை வந்து சின்ன பசங்கிட்ட கொடுத்தா அழகாக அவங்க விளையாடுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலான அந்த டோரிமானோட டைம் மிஷின் மாதிரியே இருக்குது. அவங்க வந்து எல்லா காலத்துக்கும் போவாங்க, நம்மளால் எல்லா காலத்துக்குலாம் இதில் போக முடியாது. ஜஸ்ட்டு வச்சு விளையாடலாம் ஜாலியாக. எத்தனை பேர் இதை பார்த்தோடனே உங்களோட 90s கிட்ஸு இல்லைனா 2K கிட்ஸோட அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்படி வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் வந்திருக்கு. அப்படி கால் ரெண்டுக்கு அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு பார்ப்போம் பாருங்கள். டிவி ஜாலியாக இருக்கும் டோரிமிட்டா டோரிமோன்லாம் பார்க்க. சின்சான் ஃபேன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். ஸோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா டைம் மிஷின், அப்படியே ஒரிஜினல் மாடல் மாதிரியே இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாலியாக அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோபிட்டா பிடிக்குமா டோரிமான் பிடிக்குமா? எனக்கு வந்து டோரிமான் தான் பிடிக்கும். ஏன்னா நோபிட்டாவே நான் தான், நானும் அதே மாதிரி அந்தளவுக்குலாம் படிக்க மாட்டேன். ஆனால் டோரிமான் மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தாலும் வைங்களேன், நம்ம லைஃப் வந்து ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோரிமான் டோட்டல் செட், டோரிமானோட எல்லா விஷயமுமே இந்த பாக்ஸில் இருக்குது. அப்படி என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபா டபாவாக இருக்கும், ஒரு 5-6 டபாக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு டபாலையும் ஒவ்வொரு கேஜெட்ஸும் ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும். டோரிமானோட வீடே வந்து அப்படியே இருக்கும், அதாவது நோபிட்டாவோட வீடு. ஸோ பக்காவாக வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா விஷயமும் குட்டி குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. டோரிமானோட கேஜெட்ஸ்லேருந்து நோபிட்டாவோட முட்டை வாங்கின ஷீட் வரைக்கும் எல்லாமே பக்காவாக மேனுவலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, உட்காந்து நம்ம வீடு மாதிரி செட் பண்ணணும் அவங்க ரூமை. ஸோ அந்த ரூமோட டோர்லேருந்து எல்லாமே க்யூட்டாக இருக்குதுங்களா, குட்டியோண்டு. ஸோ நம்ம எல்லாமே அதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம ரெடி பண்ணோம். டோரிமான் தூங்குற இடம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். உள்ளே வந்து ஒரு டோரிமானே இருப்பார். நம்ம என்ன பண்ணணும்னா, உட்காந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து, இந்த இடத்துல இது வருதுப்பா, இங்கே வருதுப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும். ஸ்மால் லைட்டு, பிக் லைட்டு, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த கேஜெட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஃபோனு, அதே மாதிரி டோரிமான் விளையாடுறதுக்கான விஷயங்கள், அதே மாதிரி டைம் மிஷினு, அந்த டேபிளு, டோரிமானோட சின்ன சின்ன பொருட்கள், காரு, அப்புறம் நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள், அதே மாதிரி ஃபுட்டு, அந்த டோரா கேக்கு, அதேமாதிரி எல்லாமே இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு பக்காமா டோரிமானோட வீடு மாதிரி இருக்கும், நோபிட்டாவோட ரூம் மாதிரி இருக்கும். அந்த முட்டை மார்க் பேப்பர் ஷீட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்ம மார்க் அதே தான். உங்களை எத்தனை மாதிரி நிறைய பேர் எக்ஸாமில் முட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். முட்டை வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது, போக போக திருத்திக்கலாம். ஏன்னா ஒரு மேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோரிமான் படிக்கிறதுக்கான பேக்காம், அந்த பேக் தான் எனக்கு சிரிப்பாகவே இருக்கும். உள்ளே ஒன்றுமே இருக்காது, ஏன்னா புக்ஸு சும்மா வாங்கி வச்சிருப்பாரு. உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த கார்ட்டூன் புக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஐ எனிவேர் டோர், இதை பார்த்தாலே ஒரே குஷியாக இருப்பா. உங்களை எத்தனை பேருக்கு இதை பார்த்தா குஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா குட்டியாக அழகாக இருக்குல்ல, கிடச்சதுன்னா ஜாலியாக வச்சு விளையாடலாம். உங்களை எத்தனை பேருக்கு இந்த கிட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எனக்கு இந்த கிட் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. டோரிமான் டைம் மிஷின், டைம் மிஷின் அப்படியே ரெப்ளிகா மாதிரியே இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மூவிங் இது பார்த்துட்ருக்கோம் இப்போ. அதாவது இது வந்து அழகாக மூவ் பண்ணும், அதாவது டோரிமான் நிஜமாக வந்து பறக்கும், ஆனால் அந்த மாதிரிலாம் இது பறக்க மாட்டேது. இது வந்து ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணும். கீழே வந்து டயர் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியாக டயர், அதே மாதிரி குட்டி டோரிமான் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த கேஜெட் வச்சு விளையாடலாம், டோரிமான் வச்சு விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. எடுத்து டோரிமான சீட்டில் உட்கார வச்சோம்னா டோரிமான் வந்து அப்படியே மூவ் பண்ணி போவார், அது ஆன் பண்ணி விட்டால போகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த லைட்லாம் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்கும். ஓட விட்டு விளையாடி இருக்கலாம் கொஞ்ச நேரம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பசங்க வந்து இதை வாயிலெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ மைன்யூட் பார்ட்ஸ்லாம் வந்து இவங்க தரல. அதனால் ஒரு 4 வயசுலேருந்தே இதை வச்சு விளையாடலாம். ஒரு 10 வயசு, நான் 20 வயசு ஆகுது, 20 வயசு ஆனால் ஆனால் நானும் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையாக இருக்குது. ஏன்னா டோரிமான் அப்படின்றது ஒரு க்ரேஸு, எத்தனை பேருக்கு அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும், அந்தளவுக்கு கவர் வரும். டோரிமானால் ஃப்யூச்சரில் இருக்க கேஜெட்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ண முடியும். இன்னும் வரும் கட்டத்தில் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ டோரிமானோட கேஜெட்ஸ்லாம்
எப்படி ரியல் லைஃப்பில் நிஜமாகவே வந்து இருக்குது வந்திருக்கு அப்படின்றப்ப தான் போடுவோம். ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நம்ம சேனலில் வரும். பார்க்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கேஜெட் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எனக்கு இந்த கேஜெட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டோரிமான் டெலஸ்கோப் இன்விசிபிள் கேஜெட் பக்காவாக பசங்களுக்காகவே ரெடியான ஒரு கேஜெட் தான். ஸோ இது வந்து ஒரு டாய் மாதிரி தான், அதாவது டோரிமான் இதை வச்சு யூஸ் பண்ணுறதுலாம் இல்லை, இது வந்து கிட்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டாய். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து இந்த எனிவேர் டோர் அண்ட் ஸ்டிக்கர்லாம் இருக்கும், பட் உள்ளே அப்படிலாம் இருக்காது. அது வந்து உள்ளே வந்து ஒரு டெலஸ்கோப் மாதிரி இருக்கும், அதே மாதிரி ரெண்டு கப்பு அந்தலாம் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அந்த கப்பு கொடுத்துருக்காங்கன்னா, உள்ளே வந்து ஒரு டோரிமானோட பொம்மை, குட்டி பொம்மை இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கும். வந்து அந்த பொம்மையை வந்து இந்த கப்புக்குள்ளே வச்சு நீங்கள் ஷஃபிள் பண்ணணும். ஷஃபிள் பண்ணிங்கன்னா எங்கே போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த மேனுவலில் நீங்கள் படித்தாலும் அதே தான் இருக்கும். ஷஃபிள் பண்ணிங்கன்னா அந்த டோரிமான் டாய் வந்து எங்கே இருக்குது, அதாவது அந்த பொம்மை எதில் இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த டெலஸ்கோப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இன்விசிபிள் டெலஸ்கோப்னு. ஸோ ஜஸ்ட் அது மேலே வச்சு பார்த்தா அதில் தெரிகிற மாதிரி சொல்கிறாங்க, பட் அப்படிலாம் தெரியாது. ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்காக தான். அது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம அழகாக ஒட்டிட்டோன்னா அந்த டாயை வச்சு டெஸ்ட் பண்ணி இல்லை எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்ட், இல்லைன்னா தப்பு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு பொருள் சின்ன பசங்களுக்கு வாங்கித்தரலாம். ஒரு 6 to 10 வரைக்கும் இதை வச்சு விளையாடலாம், செம்ம ஃபன்னாக இருக்கும். உங்களுக்குள்ளே கேம்ஸ் வச்சு காம்படிஷன் வைக்கலாம். நீ ஜெயிச்சனா எனக்கு 5 rupees டேரி மில்க் வாங்கி கொடு, இல்லைனா டேரி மில்க் வாங்கி தர மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் சண்டை பொண்ணு ஜாலியாக விளையாடலாம். அதுக்கும் ஒரிஜினல் சண்டை இல்லை, சும்மா ஜாலி சண்டை விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு கேஜெட் தான் இது உருவாக்கப்பட்டது. உங்களில் எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. டோரிமான் வெதர் பாக்ஸ் கேஜெட், டோரிமானோட கேஜெட் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரிஜினலானது கிடையாது, இது வந்து கார்போர்டில் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து இவங்களே வந்து சும்மா பண்ணது. இதோட நிஜமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசனை வந்து இதாலேயே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரிமான் பண்ணுவார். ஆனால் இது வந்து நிஜமாக யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி டாய் உருவாக்கலை. ஆனால் ஒருத்தர் வந்து இதை வந்து கார்போர்டில் பண்ணிருக்காரு. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு அது தெரியணும் அப்படின்றதுனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்களும் இதே சைஸில் கட் பண்ணி அந்தந்த மாதிரி விஷயங்களை ஜாயின் பண்ணி அழகாக இந்த மாதிரி ஒரு அழகான கேஜெட் நீங்கள் உருவாக்கலாம். இவரும் வந்து அழகாக வந்து க்ளூ இன்னும் சில விஷயங்களை பயன்படுத்தி அழகாக ஒட்டி அந்த மாதிரி கொண்டு வர்றாரு. அழகாக அதே மாதிரி ஸ்க்ரீன்லாம் கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப ஈஸியான விஷயந்தான், நீங்களும் வீட்லேயே வந்து அழகாக இது ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கெலாம் லிங்க்லாம் கிடையாது, நம்மளே தான் செஞ்சுக்கிறோம். கார்போர்டு இருந்தாலே போல் அழகாக செஞ்சுக்கலாம். அந்த ஆண்டலாம் வரைக்கும் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸ்டிக்கர்ஸ்க்கு பதில் நம்ம வந்து டேப்பு அந்த மாதிரி இதை ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கெட்சு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரிஜினலாக உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வெதர் பாக்ஸ் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து சம்மராக இருந்ததுன்னா அதை விண்டராக மாற்றிடுவேன். இப்போ வேறு வெளியே மழை பெய்யறதுனால தான் சவுண்டு ஓவராக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குப்பா வீடியோ பண்ணவே. காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில ப்ராடக்ட்டோட லிங்க் மட்டும் கழிச்சு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணணும், அதே மாதிரி வேறு என்ன கேஜெட் வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எந்த கேஜெட் எந்த டாய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சமாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். நான் உங்கள் கேஜெட் தமிழா.